ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அச்சு டாக்ஸ். அச்சு டாக்ஸில் கர்ப்பிணி பெண்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நிறைய பதிவுகளை தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான விஷயம்தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்ப்ளன்டேஷன் சிம்டம்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதாவது கரு உறுதலுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இம்ப்ளன்டேஷனுடைய சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இம்ப்ளன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாங்க. இம்ப்ளன்டேஷன் அப்படிங்கிறது ஓவல்யூஷன் ஆனதுக்கப்புறமா வெளிவரக்கூடிய கருமுட்டை வந்து ஸ்பேர்ம்ஸ் கூட மீட் அவுட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்னால் கருமுட்டை அப்படிங்கிறது கருவாக ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த கரு வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸில் இருந்து இம்ப்ளன்டேஷன் ஆகிறதுக்காக யூட்ரஸ்க்கு வருதுங்க. அந்த கரு தான் யூட்ரஸில் பதியுது, யூட்ரஸுடைய லைனில் பதியுதுங்க. அந்த மாதிரி பதியறது தான் இம்ப்ளன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதாவது கரு பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரு உருவாதல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த இம்ப்ளன்டேஷன் அப்படின்னு நடக்கும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாங்க. இம்ப்ளன்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இம்ப்ளன்டேஷன் ப்ளீடிங் தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து வரக்கூடிய இந்த கரு இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் லைனில் போய் பதியிறது தாங்க இம்ப்ளன்டேஷன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய யூட்ரஸ் அப்படிங்கிறது 10 மாதம் ஒரு குழந்தையை சுமக்கிற அளவுக்கு அது வந்து நல்ல தடிமனாக இருக்குங்க. அதனுடைய மேல் பகுதியில் போய் இந்த கரு வந்து பதிதல் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்கும் பொழுது ஒரு சில ட்ராப்ஸ் வந்து பிளட் வந்து வெளியே வருதுங்க. இதை தான் வந்து இம்ப்ளன்டேஷன் ப்ளீடிங்னு சொல்கிறாங்க, அல்லது இம்ப்ளன்டேஷன் ஸ்பாட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது நம்மளுடைய ரெகுலராக வரக்கூடிய பீரியட்ஸில் வர மாதிரியான பிளட் ஃப்ளோ மாதிரி இருக்காதுங்க. ஒரு சில ட்ராப்ஸ் வரைக்கும் தாங்க வந்து பிளட் வந்து வெளியே வரும். அதிகபட்சம் ஒரு நாளுக்குள்ளேயே வந்து இது முடிஞ்சிருங்க. 2 மணி நேரத்திலிருந்து 1 நாளுக்குள்ளே வந்து இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது, இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து ஓவர் ஆகிடுங்க. இந்த இம்ப்ளன்டேஷன் ஸ்பாட்டிங் நடக்கிறது அப்படிங்கிறது இம்ப்ளன்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான சிம்டம்ங்க. அடுத்ததாக இம்ப்ளன்டேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய 2வது அறிகுறி வந்து உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்க. நார்மலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு அப்படின்னாவே வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஹார்மோன்ஸுடைய செக்ரேஷன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே இம்ப்ளன்டேஷன் நடக்கும்போதே உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அடுத்ததாக கிராம்பிங். கிராம்பிங் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய அடி வயிற்றில் கிராம்பிங், அதாவது வலி இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு நார்மலாக பீரியட்ஸ் அப்பயுமே எனக்கு வலி இருக்குமே, இதை நான் எப்படி இம்ப்ளன்டேஷன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மென்சுரல் சைக்கிள் வந்து 28 டேஸ்ன்னு வச்சுக்கலாங்க. இதில் 14th டே அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவல்யூஷன் ஆயிருக்கு இல்லைங்களா. இந்த 14th டேலேருந்து ஒரு 6 டேக்கு அப்புறம் அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 20 டே வருங்க. இந்த 20th டேவே வந்து உங்களுக்கு இந்த கிராம்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துருங்க. இதே வந்து பீரியட்ஸ் கிராம்பிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 26-27 அந்த டேஸில் தாங்க உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் கிராம்பிங் வரும். ஸோ உங்களுக்கு பிஃபோர் ஒரு 7 or 8 டேஸ்க்கு பிஃபோரே இந்த மாதிரி கிராம்பிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது இம்ப்ளன்டேஷன் கிராம்பிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக நாசியா ஆர் வாமிட்டிங்க. இது வந்து கிட்டத்தட்ட இம்ப்ளன்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி சார்ட்குள்ளே வந்து நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு தாங்க அர்த்தம். உங்களுக்கு இம்ப்ளன்டேஷனுக்கு முன்னாடியே வந்து ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து மைல்டாக வந்து செக்ரீஷன் ஆக ஆரம்பிச்சுருங்க. அந்த மைல்டாக செக்ரீஷன் ஆகும் பொழுதே வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வாமிட்டிங், நாசியா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. இம்ப்ளன்டேஷன் ஆனதுக்கப்புறமா அந்த செக்ரீஷன் ஹார்மோனுடைய செக்ரீஷனுடைய ரேஞ்ச் வந்து ஹையாக இருக்குங்க. உங்களுக்கு ஒன்ஸ் இம்ப்ளன்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வாமிட்டிங், நாசியா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு மைல்டாக இருக்க மாதிரியான விஷயங்கள் ஃபீல் பண்ண முடியுங்க. அடுத்ததாக பிரெஸ்ட் டெண்டர்னஸ். ஒரு சிலருக்கு வந்து இம்ப்ளன்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆகிறனால பிரெஸ்ட் டெண்டர்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இம்ப்ளன்டேஷன் நடக்க போகுது அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வந்து இருக்குங்க.
இது வந்து இம்ப்ளன்டேஷன் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு வந்து இம்ப்ளன்டேஷனுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரெஸ்ட் டென்டர்னஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியுங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தாங்க இம்ப்ளன்டேஷன் நடக்க போகுது, உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா, பை பாய்.